அதனுடைய ஆமீன் ஸ்தோத்திரம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம். ஆமீன் ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 1:9. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருக்கிறோம். மரணம் வரும் என்று எங்களுக்குள்ளே நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை எதின் மேல் காணப்படணும்? நம்முடைய நம்பிக்கையை நாம் எதின் மேல் வைக்க வேண்டும்? ஆமீன் என்று சொல்லி ஒன்றெண்டு காரியங்களை இன்றைக்கு உங்களோட பேசும்படியாக நான் விரும்புகிறேன். கர்த்தனமோடு கூட பேசுவாராக. ஆமீன் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை நம்ம படிக்கிறோம். எதின் மேல், யார் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொன்னால், ஆமீன் ஸ்தோத்திரம், இந்த சத்தத்தை கேட்கிற நபர்கள் யார் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொன்னால், அங்கே படிக்கிறோம், மரித்தவரை மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை எதின் மேல் இருக்கணும்? ஒரு தேவ பிள்ளையுடைய நம்பிக்கை எதின் மேல் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், மரித்தவரை உயிரோடு எழுப்புகிற தெய்வத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். இன்னைக்கு நாம் அநேக காரியத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கிறோம். உலகத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம், உலக பொருட்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறோம், பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஆமீன் ஸ்தோத்திரம். சிநேகிதர்களை நம்புகிறோம். ஆமீன். தாய் தகப்பனை நம்புகிறோம். நேசித்தவர்களை நம்புகிறோம். ஆனால் இது எல்லாம் ஒரு நாள் வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது இந்த நம்பிக்கை எல்லாம் நிச்சயமாய் வீணாய் போய்விடும். இந்த உலகத்தின் மேலேயோ, இந்த உலகத்தின் செல்வாக்குகளின் மேலேயோ, பணத்தின் மேலேயோ, பொருட்களின் மேலேயோ, உலகத்தின் மேலேயோ ஒரு மனிதன் நம்பிக்கை வைப்பானால் அந்த நம்பிக்கை எல்லாம் நிச்சயமாய் வீணாய் போய்விடும். ஆனால் ஒரு மனிதன் மரித்தோரை எழுப்புகிறதான தெய்வத்தின் மேல் ஒரு மனுஷன் நம்பிக்கை வைப்பானால் அந்த நம்பிக்கை நிச்சயமாய் வீண் போகவே போகாது. அப்ப நம்ம நம்ப வேண்டியது யாரை நம்பணும் அப்படின்னா, மரித்தவரை மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்கணும். அப்ப மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறவர் யார் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தெய்வமாய் காணப்படுகிறார். வேத புஸ்தகத்தில் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும், ஆமீன் ஸ்தோத்திரம், அப்போஸ்தலருடைய நாட்களிலையும், ஆமீன் ஸ்தோத்திரம், கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தின் வல்லமையினால் அநேகரை கர்த்தர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஆமீன் ஸ்தோத்திரம். ஆமீன். பழைய ஏற்பாட்டிலே நம்ம படிக்கலாம், இவை எல்லாம் தேவனுடைய ஆமீன் வல்லமையினால் நடந்ததான ஆமீன் ஸ்தோத்திரம் உயிர்த்தெழுதலாய் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது ஆமீன் ஸ்தோத்திரம், முதலாவதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17:17 நீங்க படிச்சீங்கன்னா, எலியாவுக்கு பஞ்ச காலத்தில் அப்பம் கொடுத்த சாரிபாத் ஊர் விதவையின் மகன் மரித்து போனான். இப்ப அவனை ஸ்தோத்திரம் எலியா என்கிற தேவ மனிதர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஜெபித்து அவரை உயிரோடு எழுப்புகிறார். கவனிப்போம் தேவ பிள்ளைகளே, இந்த முதல் ஆமீன் அந்த ஸ்தோத்திரம் மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற சம்பவமே இங்கேதான் நடைபெறுகிறது. ஆமீன். எலியா ஜெபித்து அவனை உயிரோடு எழுப்புகிறார். இது எந்த சக்தியினால் நடந்தது அப்படி என்று சொன்னால், ஜெபத்தின் மூலமாய் இயேசு மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறாரு. நமக்கு தெரியும், ஆதாமுக்கு அயந்த நித்திரையா, ஆமீன் ஸ்தோத்திரம், மண்ணினால் ஆமீன் உண்டாக்கி அங்கே ஜீவ சுவாசத்தை ஊதுகிறான், அவன் ஜீவாத்மானான். அப்படியானால் ஒரு மனுஷனுடைய ஜீவனை எடுக்க இயேசுவினால் முடியும், அவனுக்கு ஜீவனை கொடுக்க இயேசுவினால் முடியும். அப்ப மரித்தவனை உயிர் யார் என்று சொன்னால், நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தெய்வம் தான் மரித்தவனை உயிரோடு ஆண்டவர் எழுப்பிக் கொண்டே இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, நீங்கள் அதே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4:4
32வது வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது அங்கே ஸ்தோத்திரம் எலிசா தங்கும்படியாய் சூனேமின் நகரிலே ஒரு ஸ்திரீ தன் வீட்டில அந்த அறையையும் மெத்தையும் கட்டிலையும் மேஜை விளக்கு ஆமீன் இவைகளை எல்லாம் கொடுக்கிறான் எலிசாவுக்கு கொடுக்கிறான். ஆனா அந்த வீட்டில் உள்ள பிள்ளை மரித்து போய்விட்டது. மரித்து போன பிள்ளையை எலிசா ஜபம் பண்ணி உயிரோடு எழுப்புகிறாரு. அப்ப தேவ பிள்ளைகளே அவரும் அங்கே ஜபம் பண்ணி உயிரோடு எழுப்புனதை குறித்து வேத புஸ்தகத்தில் படிக்கிறோம். ஆனால் இந்த எலிசாவும் இப்பொழுது மரித்து போனார். ஆனால் மரித்து போன அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமீன் நாம் படிக்கிறோம். ஆமீன். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 20வது வசனத்தில் நீங்க படிச்சீங்கன்னா ஆமீன் ஸ்தோத்திரம் அடக்கம் பண்ணப்பட்டு ஒரு வருடத்திற்கு பின்பதாக மோபாபியர் இஸ்ரவேலுக்கு எதிராக ஆமீன் படையெடுத்தார்கள். அப்பொழுது பாருங்க மரித்த ஒரு மனிதனை அடக்கம் பண்ணியிருக்கிற அந்த சரீரத்தின் மேல் அந்த பிரேதத்தை தூக்கி போட்ட பொழுது அந்த எலிசாவுக்குள்ளிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வந்து மரித்த அவனை உயிரோடு எழுப்பி விட்டது. இப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல மரித்தவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி தன்னுடைய வல்லமையை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆமீன் ஸ்தோத்திரம். அப்படியே நாம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் வரும்பொழுது இயேசு இந்த பூமியிலே அவர் சுற்றி திரிந்து ஊழியம் செய்த நாட்களிலே இயேசு இங்கேயும் மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறார். நீங்கள் வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது அங்கே ஜப ஆலய தலைவன் இயேசுவை வீட்டுக்கு கூப்பிடுகிறார். ஏன் கூப்பிட்டார் என்று சொன்னால் தன்னுடைய மகன் ஆமீன் ஸ்தோத்திரம் தன்னுடைய மகள் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டே இருக்கிறாள். 12 வயது நிரம்பினதான மகள் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டே இருக்கிறாள். இப்ப பாருங்கள் இயேசு அந்த வீட்டுக்கு போகும் பொழுது பிள்ளை மரித்து போய்விட்டது. ஆமீன். ஜப ஆலய தலைவன் வீட்டிலேயே எல்லாரும் சந்தடி பண்ணி அழுது கொண்டே இருக்கிறார்கள். இயேசு எல்லாரையும் வெளியே போக சொல்லி இயேசு உள்ளே போய் தலித்தாகுமி என்று சொன்ன பொழுது மரித்த பிள்ளை உயிரோடு எழும்பி விட்டது. ஜப ஆலய தலைவனின் பிள்ளையை மரித்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் காணப்படுகிறாரு. பாருங்கள் ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனத்தில் நீங்க படிச்சீங்கன்னா நாயினீர் என்னும் ஒரு ஊர்ல ஒரு விதவை இருக்கிறார். இப்ப ஒரு பாலிவ பையன் இருக்கிறான். அந்த பையன் மரித்து போய்விட்டான். அவனை பாடையில வைத்து அடக்கம் பண்ணும்படியாய் சுமந்து கொண்டு வர்றாங்க. இப்ப இயேசு பாடையை தொட்டார். சுமந்து கொண்டு வந்தவர்கள் வழியில நின்றாங்க. அந்த பாடையில மரித்து போன பாலிபனையும் கத்தர் உயிரோடு எழுப்பினார். ஆமீன். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்க படிக்கும் பொழுது பெத்தானியா கிராமத்திலே லாசரு மரித்து போனான். அந்த மரித்து போன லாசருவையும் கத்தர் உயிரோடு எழுப்புகிறாரு. இப்ப என்ன கவனிப்போம் தேவ பிள்ளைகளே, இயேசு எங்கெல்லாம் அற்புதம் செய்தார் பாருங்க. இயேசு எங்கெல்லாம் மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறாரு? முதலாவது வீட்டுக்குள்ள அற்புதம் நடந்தது. ஆமீன். ஜப ஆலய தலைவன் வீட்டுக்குள்ள மரித்த பிள்ளையை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறாரு. இரண்டாவது எங்க அற்புதம் நடந்ததுனா ரோட்டில் அற்புதம் நடந்தது. ரோட்டில் சுமந்து கொண்டு வந்த மரித்த சரீரத்தை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறாரு. மூன்றாவது எங்க அற்புதம் நடக்குது பாருங்க, கல்லறையிலையும் அற்புதம் நடந்தது. இப்ப என்ன கவனிப்போம் தேவ பிள்ளைகளே, அப்படியான மரித்து போன மனிதனுக்கு இந்த உலகத்தில் ஜீவனை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் மட்டும்தான். மரித்தவனை உயிரோடு எழுப்பி தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற தெய்வம் அன்றைக்கு மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்தில் மாத்திரமல்ல, இன்றைக்கு கிருபையின் நாட்களிலேயும் கர்த்தர் அந்த அற்புதத்தை தேசத்தில் செய்து தம்முடைய வல்லமையை கர்த்தர் இந்த
இன்றைக்கும் அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இதை நம்புகிற பிள்ளைகள் மாத்திரம் கைகளை தட்டி ஒரு விசை அந்த ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். மரித்தவரை இன்றைக்கும் இயேசு உயிரோடு எழுப்பி தம்முடைய வல்லமையை இந்த தேசத்தில் இப்பொழுதும் ஆண்டவர் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறாரே. மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்கணும். இலங்கை தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வந்ததான பாஸ்டர் டி ராஜேந்திரன் என்கிற தேவ மனிதர் ஒரு நாள் நல்ல தூங்கி கொண்டே இருந்தாராம். விடியற் காலத்தில் ஆண்டவர் அவரை தட்டி எழுப்பினாராம். தட்டி எழுப்பி சொன்னாராம், இலங்கை தேசத்துள்ள எல்லா மீடியாவையும் கூட்டிக் கொண்டு ஒரு சுடுகாட்டை காண்பித்தாராம், ஒரு கல்லறை தோட்டத்தை காண்பித்து ஆண்டவர் சொன்னாராம், அந்த கல்லறை தோட்டத்துக்கு போ, அங்கே ஒரு பாலிபன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான், அவனை உயிரோடு எழுப்பு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ மனுஷர் இலங்கை தேசத்துள்ள மீடியாவை கூட்டிக் கொண்டு அந்த சுடுகாட்டுக்கு போனாராம். அங்கே ஒரு கல்லறை காணப்பட்டது. சொன்னாராம், இந்த கல்லறையை தோண்டுங்கள் என்று சொன்ன பொழுது தோண்டி ஆமீன் ஸ்தோத்திரம் வெளியே எடுக்கிறாங்களா சரீரத்தை. பயங்கரமாய் துர்நாற்றம் வீசி கொண்டே இருந்ததா, அந்த நாற்றத்தின் பக்கத்தில் நிக்க முடியல, அவ்வளவு நாற்றம் வீசி கொண்டே இருந்ததா. அதிலே நின்று சொன்னாராம், இயேசுவி நாமத்தில் உயிரோடு எழும்பி என்று சொன்ன பொழுது அந்த மரித்த பாலிபன் உயிரோடு எழும்பினானா. அப்படியானால் இயேசுவி நாமத்தினாலே இன்றைக்கும் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு மரித்தவனை கர்த்தர் உயிரோடு எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். எத்தனையோ சம்பவங்களை சொல்ல முடியும். ஆமென் ஸ்தோத்திரம். பாலியங்கிச்சோ தன்னுடைய மகனை மரித்து போன பிள்ளையை ஜெபித்து அவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். தேசத்தில் பரிசுத்தவான்கள் தேவ மனிதர்கள் ஆமீன் ஸ்தோத்திரம் மரித்து போனவர்களை ஜெபித்து உயிரோடு எழுப்பினார்கள். அப்படியானால் நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் இன்றைக்கும் ஜீவித்து கொண்டே இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தெய்வம் இன்றைக்கும் வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தேசம் அனைத்திலையும் தம்முடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்படியானால் அந்த மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற அந்த தெய்வத்தின் மேல் அத்தனை தேவ பிள்ளைகளும் நம்பிக்கை வைக்க வேண்டும். நீங்க எதை நம்புறீங்க? எதின் மேல் நம்பிக்கையாய் காணப்படுறோம்? எதின் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்ட இருக்கிறோம்? ஒரு பாஸ்டரை நம்ப கூடாது. அந்த பாஸ்டர்ட்ட போய் ஜோமன் அற்புதம் நடக்கும். பாஸ்டரை நம்ப கூடாது. அந்த மன்செட்ல போய் ஜெபித்தா அங்க ஒரு அற்புதம் நடக்கும். அவர்களையும் இவர்களையும் நம்ப கூடாது. எந்த தீர்க்கதரிசியை நம்ப வேண்டாம். நீங்கள் நம்ப வேண்டிய ஒரே ஒரு ஆள் தான், ஓ நமக்காய் ஜீவன் கொடுத்து நம்மை இந்த தேசத்தில் வாழ வைத்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தெய்வமாய் தேசத்தில் அற்புதத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற அற்புதத்தின் செயலை வெளிப்படுத்தி நான் ஜீவிக்கிற தேவன் என்பதை தேசத்தில் நிரூபித்துக் கொண்டிருக்கிற அந்த இயேசுவின் மேல் மட்டும்தான் உங்களுடைய நம்பிக்கை காணப்படணும். கையை தட்டி ஒரு விசை அந்த ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துங்க. நீங்க நம்புவீங்கன்னா இன்னைக்கு அற்புதம் நடக்கும். இங்க அற்புதம் நடக்கும். நீங்க இயேசுவை நம்பணும். ஒரு மனுஷனை நம்ப கூடாது. ஒரு ஊழியக்காரரை நம்ப கூடாது. ஒரு பாஸ்டரை நம்ப கூடாது. ஒரு தீர்க்கதரிசியை நம்ப கூடாது. நீங்க நம்ப வேண்டியது ஜீவிக்கிற தெய்வத்தை. மரித்தாலும் இதோ சதா காலங்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் அவர் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்தின் மேலதான் எல்லாரும் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆமென். மாறி மாறி கையை பிடிச்சு கேளுங்க. உங்க நம்பிக்கை யாருக்கு மேல இருக்குது? உங்க நம்பிக்கை எதின் மேல இருக்குது? கையை பிடிச்சு சொல்லுங்க. ஜீவன் உள்ள தேவனை நம்பணும். ஆமே. அப்ப எல்லாரும் யாரதான் நம்பணும்? ஜீவன் உள்ள தெய்வத்தை தான் நம்பணும். அவர் தான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். ஆமீன். அப்படியானால் இந்த ஜீவனுள்ள இன்னும் நிறைய ஆமீன் ஸ்தோத்திரம் உயிர்த்தெழுதலை குறித்து வேத புஸ்தகத்தில் படிக்கலாம். மரித்த மனிதனை ஆண்டவர் உயிர்த்தெழுப்பினதை ஆமீன். பெத்தானியா கிராமத்துல நம்ம லாசர்வை குறித்து படித்தோம். ஆமீன். கர்த்தர் அங்க உயிரோடு எழுப்புகிறாரு. ஆமீன். இயேசு பல பாடுகள் பட்டு அவரும் மரித்தார். ஆமீன். இயேசுவும் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா.
ஆமே அடுத்து அது பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தல நாட்கள் ஆண்டவர் மரித்தவரை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறாரு. ஆமீன். ஸ்தோத்திரம். ஆதி சபையில ஆமீன் யோப்பா பட்டணத்துல அங்கே தெற்கால் என்கிறதான ஆமீன் ஸ்தோத்திரம் ஆமீன் மனுஷி அங்கே காணப்படுகிறார். தபித்தாள் என்கிற விதவை அவர் சமூக நல சேவை செய்து கொண்டிருக்கிறார், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவ வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். பேதுரு என்கிற தேவ மனிதர் ஜெபித்து அவளை உயிரோடு எழுப்புகிறாரு. அல்லேலூயா. இப்படி நிறைய ஐத்து என்கிற மனிதன் மூன்றாம் மத்தையில் இருந்து ஆமீன் கீழே விழுந்து மரித்து போனார். பவுல் அவர் மேல் விழுந்து அவருக்கு ஜீவனை குடித்ததை கொடுத்ததை குறித்து வேத புஸ்தகத்தில் படிக்கிறோம். அங்கேயும் ஒரு உயிர் தெழுதல். ஆமீன். பவுல கூட ஆமீன் ஸ்தோத்திரம் அங்கே அவரை ஸ்தோத்திரம் ஆமீன் ஸ்தோத்திரம் அவர் மரித்தார், அவர் செத்து போயிட்டார் என்று சொல்லி அவரை வெளியே இழுத்து தள்ளுறாங்க. ஆனா சீசர்கள் ஜெபித்து உயிரோடு எழுப்பினார்கள். இப்படி என்று சொல்லி மரித்தவர்கள் உயிரோடு எழும்பின ஒரு பெரிய பட்டியலை இந்த வேத புஸ்தகத்தில் படிக்க முடியும். நான் மறுபடியுமாய் சொல்றேன், நம்முடைய தெய்வம் தான் மரித்தவரை உயிரோடு எழுப்புகிற தெய்வம். அந்த தெய்வத்தின் மேல் தான் நம்ம எல்லாரும் நம்பிக்கை வைக்கணும். இன்னைக்கு நம்பிக்கை வச்சா என்ன நடக்கும், கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி ஒரு ஐந்து காரியங்களை சுருக்கமாய் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். ஆமே. அல்லேலூயா. நீங்க இப்ப நல்ல கையப்பிடி சொல்லுங்க, இயேசுவை நம்பணும். நல்ல கையப்பிடி சொல்லுங்க, இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கணும். பாக்கி எதை நம்பினாலும் அதெல்லாம் வீணா போயிரும். ஆமே. அப்ப நம்பிக்கை யார் மேலதான்? நாங்க ஜோம் பண்றோம், நாங்க ஒரு வழிகாட்டி மட்டும்தான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களை கொண்டு சில காரியங்களை கர்த்தர் செய்கிறாரு. ஆனா எங்க மேல உங்க நம்பிக்கை இருக்க கூடாது, உங்க நம்பிக்கை முழுவதும் இயேசுவின் மேல் தான் இருக்கணும். முழுவதும் யாரை நம்பணும்? இயேசுவை தான் நம்பணும். எங்களை கொண்டு ஒண்ணும் செய்ய முடியாது, மனிதர்களை கொண்டு ஒண்ணும் செய்ய முடியாது. கிரியை செய்கிறவர் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான் அற்புதத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகிற தெய்வமாய் காணப்படுகிறார். அப்படியானால் நம்பிக்கை வைப்போமானால் கர்த்தர் என்ன செய்வார்? ஆமீன். வாசிக்கலாம். ஆமீன். சங்கீதங்களின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 6:9. கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். ஒரு மனிதன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பானால், உங்கள் நம்பிக்கை தெய்வத்தின் மேல் இருக்குமானால், இங்கே படிக்கிறோம், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். ஆமீன். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நீங்க தெய்வத்தின் மேல் ஒரு நம்பிக்கை வைப்பீர்களானால், உங்கள் நம்பிக்கை முழுவதும் இயேசுவின் மேல் இருக்குமானால், நிச்சயமாய் நான் ஒன்றை சொல்றேன், உங்க விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பாரு, உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு. ஆமீன். தேவ சபுகத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கலாம். ஆமீன். ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளுக்காய் விண்ணப்பம் பண்ணலாம், உங்க புருஷனுக்காய் விண்ணப்பம் பண்ணலாம், புருஷன்மார்கள் மனைவிக்காய் விண்ணப்பம் பண்ணலாம். ஆமீன். பிள்ளைகளுக்காய் விண்ணப்பம் பண்ணலாம், தேசத்திற்காய் விண்ணப்பம் பண்ணலாம், சபைக்காய் விண்ணப்பம் பண்ணலாம். ஏதோ ஒரு விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் நீங்கள் வைத்து கொண்டே இருக்கிறீர்கள். அந்த விண்ணப்பத்திற்கு நிச்சயமாய் கர்த்தர் பதில் செய்வார். அந்த விண்ணப்பத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டாகும். இதை ஆமோதிச்சா மட்டும் நீங்க ஒரு அல்லேலூயா சொல்லணும். அப்ப நம்முடைய தெய்வம் யார்? ஆமீன். ஸ்தோத்திரம். நம்பிக்கை வைத்தால் அவர் என்ன செய்வார்னா, உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர் அற்புதம் செய்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25:21 நீங்க படிக்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25:21 வாசிக்கலாம். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக, மலடியாயிருந்த தன்னுடைய மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டார். கர்த்தர் அவர் வேண்டுதலை கேட்டார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தார். கர்ப்பம் தரித்தார். பாருங்கள், ஸ்தோத்திரம். இங்க ஈசாக்கு கர்த்தரை நோக்கி ஒரு வேண்டுதல், ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார், ஒரு வேண்டுதலை வைக்கிறார். எதற்காய் விண்ணப்பம் பண்றாரு? தன்னுடைய மனைவிக்கு என்ன இல்ல? ஆமீன். ஸ்தோத்திரம். ஒரு கர்ப்பத்தின் கனி இல்ல, அவள் ஒரு மலடியை மலடியாய் காணப்படுகிறார். அந்த மலடிக்காக இயேசுவை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது அந்த வேண்டுதலை, அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அங்கே ஒரு அற்புதத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அப்படியானால் தேவ பிள்ளைகளே, அந்த ஈசாக்குடைய வேண்டுதலின் நிமித்தமாய்
அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது, அங்கே ஒரு அற்புதத்தின் கிரியை வெளிப்படுகிறது. இதை நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். ஆமீன். தாய் தகப்பன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். திருமணம் ஆயிற்று, ஆமீன், இன்னும் ஆமீன் கர்ப்பத்தின் கனி கிடைக்கல, இந்த புத்திர பாக்கியத்தின் மேன்மை கிடைக்கல. நீங்க அழுது ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம், நீங்கள் விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் நல்லா விசுவாசிக்கணும், மருத்துவத்தினால் செய்ய முடியாதத இயேசுவினால் செய்ய முடியும். மருத்துவத்தினால் முடியாத காரியத்தை மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற தெய்வத்தினால் செய்ய முடியும். இது ஆமோதிச்சா மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. நீங்க விண்ணப்பம் பண்ணலாம், உங்க பிள்ளைகளுக்காய் விண்ணப்பம் பண்ணலாம், புருஷன்மார் மனைவிமாருக்காய் விண்ணப்பம் பண்ணலாம், ஆமீன், வேண்டுதல் பண்ணி கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் மேல் ஒரு விசுவாசம் வைத்து, ஒரு நம்பிக்கை வைத்து நீங்கள் வேண்டுதல் செய்வீர்களானால் அந்த வேண்டுதலுக்கு ஒரு பலனை நீங்கள் பார்க்க போறீங்க, அந்த வேண்டுதலுக்கு ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு நன்மைக்காக வேண்டி கொண்டே இருக்கலாம், ஒரு ஆசீர்வாதத்திற்காய் வேண்டி கொண்டே இருக்கலாம். ஈசாக்கின் வேண்டுதலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு அங்கே ஒரு அற்புதத்தை செய்தது உண்மையானால், இன்றைக்கு பகல் நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்றேன், தேவ பிள்ளையே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பது உண்மையானால், எந்த ஒரு காரியத்திற்காய் தேவ சமூகத்தில் வேண்டுதல் பண்ணி கொண்டிருந்தாலும் அந்த காரியத்திற்கு நீங்கள் பதிலை கூடிய சீக்கிரத்தில் பார்க்க போறீங்க. இதை விசுவாசித்து இதை நம்புகிற பிள்ளைகள் மாத்திரம் ஒரு நிமிடம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உங்கள் வேண்டுதல், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய ஜெபம், அது ஒரு நாள் வீணாய் போகாது. அந்த வேண்டுதலுக்கு கர்த்தர் பதிலை உண்டாக்க போகிறாரு. நீங்க கர்த்தரை விசுவாசித்து நம்புவது உண்மையானால் அந்த வேண்டுதலின் சத்தத்திற்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறாரு. விசுவாசம் இல்லாமல் இருக்கக்கூடாது, விசுவாசம் இல்லாமல் கைத்தட்ட கூடாது, விசுவாசம் இல்லாமல் ஆமீன் கர்த்தரை மகிமைப்படுத்த கூடாது. தேவ பிள்ளை இன்னைக்கு நீ நம்பணும், இன்னைக்கு நீ நம்பணும், என் அப்பன் எனக்கு செய்ய முடியும், செத்து போன சரீரத்தையே உயிரோடு அவரை எழுப்ப முடியுமானால் ஆமீன் ஸ்தோத்திரம். என் யூட்ரஸ் செத்து போயிருக்கலாம், அதுல நன்மை உண்டாகாதுன்னு மருத்துவம் சொல்லி இருக்கலாம், மருத்துவர்கள் சொல்லி இருக்கலாம். அந்த செத்து போன யூட்ரஸுக்குள்ளேயும் ஒரு அற்புதத்தை செய்ய, என் செத்து போன சரத்திற்குள்ளேயும் ஒரு வல்லமை வெளிப்படுத்த, என் இயேசு வல்லவ, என் இயேசு வல்லவ, இத முழுமையா நம்பறோம். நீங்க நம்பினா ஒரு விச நல்ல கத்தரை மகிமைப்படுத்தணும். ஓ, நீ நம்புறது வீணா போகாது. தகப்பனே, தாயே, அருமையான தம்பி தங்கச்சி, அருமையான தாயே, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு இந்த வார்த்தையை உள்ள ஏற்றெடுங்க, உள்ள ஏற்றெடுங்க, உள்ள ஏற்றெடுங்க. விசுவாசிங்க, விசுவாசிங்க, நம்புங்க. இயேசுவின் விண்ணப்பத்தை கேட்பாரு. ஓ, உங்க புருஷன் எப்படியோ நடக்கலாம், நீ விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கிற அந்த விண்ணப்பத்தின்படி உன் புருஷனை கர்த்தர் சந்தித்து தருவாரு, உன் புருஷனை ரட்சித்து தருவாரு. உன் புருஷன் ஒரு மகா குட்டியனாய் காணப்படலாம், ஒரு துஷ்டனாய் காணப்படலாம், ஒரு துன்மார்க்கனாய் காணப்படலாம், ஒரு கொடூர மனுஷனாய், ஒரு ரவுடிய போல காணப்பட்டு கொண்டே இருக்கலாம். நீ தேவ சமூகத்தில் அழுதழுது விண்ணப்பம் பண்ணுவது உண்மை என்று சொன்னால் அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு உன் புருஷன் மாட்ட போகிறாரே. அழுதழுது விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறாய், உன் விண்ணப்பத்தின் சத்தம் தேவ சமூகத்தில் போய் எட்டி இருக்கிறது, உன் கண்ணீர் தேவ சமூகத்தில் போய் எட்டி இருக்கிறது, நீ இட்ட முறையிடுதல் தேவ சமூகத்தில் போய் எட்டி இருக்கிறது. இன்னைக்கு நீ நல்ல விசுவாசிக்கணும், புருஷன் ஆண்டவர் மாற்று, சத்தம் தேவ சமூகத்தில் கேட்கப்பட்டது. ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறாய்.
அவயங்கள் செத்து போயிருக்கலாம், என் சரீரத்தின் உறுப்புகள் செத்து போயிருக்கலாம், அது பால் தடைந்து போயிருக்கலாம், அது பலவீனப்பட்டு போயிருக்கலாம். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் கர்த்தரை நம்புங்க. அந்த அவயத்திற்குள்ள அந்த ஜீவிக்கிற தேவனுடைய வல்லமை இப்ப பாய்ந்து வருகிறது, இப்ப பாய்ந்து வருகிறது. சுகமளிக்கிற வல்லமை, விடுவிக்கிற வல்லமை, அற்புதம் செய்கிற வல்லமை. ஓ அசால்ட்டா இருக்காத தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து வருகிறது. தெய்வத்துடைய வல்லமை உன் சரத்திற்குள் பாய்ந்து வருகிறது. விண்ணப்பத்திற்கு பதில் வர போகிறது. அந்த விண்ணப்பத்தின் சத்தம் கர்த்தருடைய செவியில ஏறிட்டு, இந்த ஆலயத்தில் பண்ணின விண்ணப்பம், இங்கே வந்திருந்து பண்ணின விண்ணப்பம், இங்கே ஆமே சொன்ன விண்ணப்பம் அத்தனையும் அப்பாவுடைய செவியில் போய் ஏறிட்டு, அந்த விண்ணப்பத்திற்கு நீ பதில பார்க்க போகிறாய். ஷபாலா கத்தாரா கபாரா தி கபாரா பாலா ஷபாலா துராபா கபோரியா. என்றும் என் வேண்டுதல்கள் கேட்பாரே, என்றும் என் கண்ணீரை துடைப்பாரே, என்றும் என் வேண்டுதல்கள் சேர்ந்து நித்தம் வாழுவே. ஏழைய கஷ்டம் யாவும் இயேசுவோடு சேர்ந்து நித்தம் வாழுவே. என்றும் என் வேண்டுதல்கள் கேட்பாரே, என்றும் என் கண்ணீரை துடைப்பாரே, என்றும் என் வேண்டுதல்கள் கண்ணீரை துடைப்பாரே. ஏழையின் கஷ்டம் யாவும் நீக்கியே, இயேசுவோடு சேர்ந்து நித்தம் வாழுவே. ஏழையின் கஷ்டம் யாவும் நீக்கியே, இயேசுவோடு சேர்ந்து நித்தம் வாழுவே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே? நீங்க எத்தனை பேர் இயேசுவை நம்ப முடியும்? நான் விண்ணப்பம் பண்றேன், அந்த விண்ணப்பத்திற்கு இயேசு பதில் செய்வாரு, அந்த விண்ணப்பத்திற்கு இயேசு அற்புதம் செய்வாரு. நான் பண்ற விண்ணப்பம் ஒன்று வீணாய் போகாது. இந்த ஆலயத்தில் வந்திருந்தீங்க விண்ணப்பம் பண்ணலாம். ஆமீன். ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தில் நாம் படிக்கும் பொழுது ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதோட 20வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா படிக்கலாம். ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய அடியேன் இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்க, என் நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. அடுத்த வசனம், அப்படியானால் இந்த ஸ்தலத்தில், இந்த ஆலயத்தில், ஆமீன் ஸ்தோத்திரம், அவர் இங்கே இருக்கிறாரு. இந்த ஆலயத்தில் இயேசு இங்கே உண்டு, அவர் இங்கே உலாவுகிற தெய்வம். அப்படியானால் இந்த ஆலயத்தில் நாம் வந்து பண்ணுகிறதான விண்ணப்பத்தின் ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. ஏன் ஜபத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம்? ஏன் உபவாச ஜபத்தில் வந்து பங்கெடுத்து ஜெபிங்கன்னு கூப்பிட காரணம் என்ன? இந்த இடத்தில் நாம் பண்ணுகிறதான ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் பரலோகத்தின் தெய்வம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. அப்ப தேவ பிள்ளை யார் பண்ற விண்ணப்பம்,
எல்லாரும் பண்ணுகிற விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. ஆமீன். ஸ்தோத்திரம். சங்கீதம் 69:33 நீங்கள் படிக்கும் பொழுது எளியவர்கள் பண்ணுகிற விண்ணப்பத்தையும் ஆண்டவர் கேட்கிறாரு. படிங்க சங்கீதம் 69:33. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கேட்கிறார். கட்டுண்ட தம்முடையவர்களே அவர் புறக்கணியார். கவனிப்போம் தேவ பிள்ளைகளே, கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் என்ன செய்ய மாட்டார்? புறக்கணிக்கவே மாட்டாரு. நீங்க நினைக்கலாம் அவங்க ஜெபித்தாதான் கேட்பாரா, இவர்கள் ஜெபித்தாதான் கேட்பாரா அப்படி நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கலாம். இல்ல தேவ பிள்ளைகளே, எளியவர்களாகிய நாம் ஜெபிக்கும் பொழுதும் அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. கையப்பிடி சொல்லுங்க, உங்க விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. நல்ல கையப்பிடி சொல்லுங்க, உங்க விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. ஆமே. அப்ப அந்த விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, செய்யறாரு, பதில் செய்கிறாரு. அது யாரா இருந்தாலும் சரிதான், பைபிள படிச்சா எலியா விண்ணப்பம் பண்றாரு, எசேக்கியா விண்ணப்பம் பண்றாரு, ஆமீன் ஸ்தோத்திரம், ஆரோனுக்காக விண்ணப்பம் பண்றாங்க. இப்படி நிறைய விண்ணப்பம் பண்றதை குறித்து வேத புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். அப்படியானால் ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, இதை எங்களுக்கு செய்து தரணும் ஆண்டவரே, இந்த காரியம் எங்களுக்கு நடக்கணும் ஆண்டவரே, இது எங்களுக்கு வரணும் ஆண்டவரே, இந்த காரியம் எங்களுக்கு கை கூடி வர வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அந்த விண்ணப்பம் பண்ணுகிற காரியத்தை, அது எளியவர்களா இருந்தாலும் சரிதான், அது பெரியவர்களா இருந்தாலும் சரிதான், அது உயர்ந்த மனிதனா இருந்தாலும் சரிதான், எந்த மனிதன் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறானோ, இந்த ஆலயத்தில் வாசம் பண்ணுகிற தெய்வம், இந்த ஆலயத்தில் உலாவுகிற தெய்வம், ஆமீன், இங்கே மட்டுமல்ல உலகத்தில் எல்லா நிமிஷத்திலையும் எல்லா செகண்ட்களிலையும் ஒரே நேரத்தில் உலாவி கொண்டிருக்கிற அந்த தெய்வம் தேசத்திற்காய் பண்ணப்படுகிற, ஆமீன், ஆலயங்களுக்காய் பண்ணப்படுகிற, குடும்பங்களுக்காய் பண்ணப்படுகிற, தனி மனிதனுக்காய் பண்ணப்படுகிற, தேசத்தின் சிறையிருப்புக்காய் பண்ணப்படுகிற, தேசத்தின் ரட்சிப்புக்காய் பண்ணப்படுகிற, பாவத்தில் வாழ்கிற மனிதன் மனம் திரும்பும்படியாய் பண்ணப்படுகிற அந்த விண்ணப்பத்தை கேட்டு அவர் பதில் செய்கிற தெய்வமாய் காணப்படுகிறாரே. ஆமென். அல்லேலூயா. அப்ப எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணணும். ஆமென். நான் எங்க அம்மாட்ட எல்லாம் பார்த்திருக்கிறேன், ராத்திரி காலம் எல்லாம் எழும்பி இருந்து ஜெபம் பண்ணுவாங்க, அதிகாலையில ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே எங்க பிள்ளைகளை ரட்சித்து தாரும், எங்க பிள்ளைகளை சந்தித்து தாரும், இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒன்று வேண்டாம் ஆண்டவரே, வசதி வேண்டாம், வாய்ப்பு வேண்டாம், ஆனா எங்க பிள்ளைகளை ரட்சித்து தரணும், ரட்சித்து தரணும், எங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், எங்க பிள்ளைகள் குடும்பமா கர்த்தர் ஆராதிக்கணும், எங்க அம்மா விண்ணப்பம் பண்றதுனா, ஆமீன், அநேக நேரத்தில் நான் கேட்டிருக்கிறேன், அந்த விண்ணப்பத்தின்படியே எங்களுடைய குடும்பங்களை ஆண்டவர் ரட்சித்து கொண்டே இருக்கிறாரு. அப்ப தேவ பிள்ளை, நீங்க எல்லாரும் விண்ணப்பம் பண்ணணும், தேவ சமூகத்தில் விண்ணப்பத்தை வைக்கணும். அது எப்படியா விண்ணப்பம் வைக்க கூடாது, நம்பிக்கையோடு விண்ணப்பம் வைக்கணும். இதெல்லாம் எங்க நடக்க போகுது, இதெல்லாம் எங்க வரப்போகிறது, இதெல்லாம் எங்க ரட்சிக்கப்பட போகிறது, இதெல்லாம் எங்க சந்திக்கப்பட போகிறது, இதெல்லாம் எங்க மனம் திரும்ப போகிறது, ஒரு நாளும் நம்முடைய நினைவில் வரவே கூடாது. ஆமீன். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நம்ம விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்ம ஜெபம் பண்ணணும், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் கிரியை செய்வாரு. எங்க வீட்டு பக்கத்துல உலகமுட்ல ஒரு கத்தோலிக்க கோயில் இருக்கிறது. நான் எல்லாம் யோசித்து பார்த்திருக்கிறேன், இவங்க எல்லாம் எங்க யார் ரட்சிக்கப்படுவாங்க, இவங்க எல்லாம் எங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு நிறைய நாள் நான் யோசித்தது உண்டு. இன்னைக்கு காலையில கூட ஆரணிக்கு வரும் பொழுது பாக்குறேன், அங்க போயிட்டு இருந்த ஒரு கூட்டம் ஜனம் வெள்ள வஸ்திரத்தை உடுத்து கொண்டு பைபிளை தூக்கி கொண்டு ஆவிக்குறி ஆராதனைக்கு போறதை பார்த்து இருதயத்திற்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சியாய் காணப்பட்டது. அப்ப நம்ம பண்ணுகிற அத்தனை விண்ணப்பத்திற்கும் பரலோகத்தின் தெய்வம் பதில் தந்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம பண்ணுகிற ஜபத்தை கேட்டு ஓ மாம்சத்திற்குரியவர்களை ஆவிக்குரியவர்களாய் கர்த்தர் மாற்றி கொண்டே இருக்கிறாரு. விண்ணப்பம் பண்றதை விட கூடாது, நம்பிக்கையோடு விண்ணப்பம் பண்ணணும், நம்பிக்கையோடு விண்ணப்பம் வைக்கணும். ஏன்னா நம்ம நம்புகிற தெய்வம் யார் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம், என்னை ஆட்கொண்ட தெய்வம் யார் என்று அறிந்திருக்கிறோம், என்னை ரட்சித்த தெய்வம் யார் என்று அறிந்திருக்கிறோம், என்னை அபிஷேகம் பண்ணின தெய்வம் யார் என்று அறிந்திருக்கிறோம், அவர் மரித்தவனை ஆமீன் உயிரோடு எழுப்புகிற தெய்வம் அல்லவோ, அந்த தெய்வத்துடத்துல நம்ம விண்ணப்பம் பண்ணும் பொழுது அந்த விண்ணப்பத்திற்கு இயேசு பதில் கொடுக்கிறாரு.
நம்பிக்கை வந்த கையை தட்டுங்க கர்த்தர மகிமை படுத்துங்க நான் சொல்லி நீங்க செய்ய வேண்டாம் நான் சொல்லி நீங்க செய்ய வேண்டாம் உங்களுக்கு நம்பிக்கை வரும் நான் விண்ணப்பம் பண்றேன் அந்த விண்ணப்பத்திற்கு பரலோகத்திலிருந்து பதில் வரும் என்று சொல்லுகிற பிள்ளைகள் கர்த்தர மகிமை படுத்துங்க உடபாலா சந்தர பௌதலா உடபாலா கத்தரா கந்தலா ரபலா திடபாலா கபோரியா ஓ நீங்க நம்புனீங்கன்னா அந்த விண்ணப்பத்திற்கு கூடிய சீக்கிரம் பதில பார்க்க போறீங்க அநேக ஆமென் ஸ்திரீகள் புருஷன் ரட்சிக்கப்படணும்னு விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க அநேக புருஷன்மார்கள் மனைவி சந்திக்கப்படணும்னு விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க அநேகர் தேச மனம் திருமணம் என் பட்டணம் மனம் திருமணம்னு விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க அந்த விண்ணப்பத்திற்கு தெய்வம் பதில் தர போகிறாரு கத்தர் பதில் தர போகிறாரு அந்த விண்ணப்பத்திற்கு பதில் வரும் நீங்க நம்பிக்கையோடு விண்ணப்பம் பண்ணினா அந்த நம்பிக்கையின் ஜெபத்திற்கு நம்பிக்கையின் விண்ணப்பத்திற்கு கத்தர் பதிலை தரப்போகிறாரு ஆமே இரண்டாவதாக ஸ்தோத்திரம் கத்தரை நீங்க நம்புவீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 31-32 வாசிக்கலாம் இந்த ஆலயத்தில் நீங்கள் சில வேளையிலே உங்களுடைய குடும்பத்தின் மூலமாய் உங்களுடைய சொந்தங்களின் மூலமாய் உங்களுடைய நேசித்தவர்கள் மூலமாய் நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டு கொண்டே இருக்கலாம் ஆனால் அற்பமா எண்ணப்பட்ட மனுஷனை ஆண்டவர் என்ன செய்தார்னா அவனுடைய சிறுமையை கண் நோக்கி பார்த்து கர்த்தர் மேன்மை படுத்தினார் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே நீ அற்பமா எண்ணப்பட்டு கொண்டே இருக்கலாம் நீ சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கலாம் உன் அற்பமா எண்ணப்படுகிற தன்மையை உன்னை விட்டு கர்த்தர் மாற்றி உன் சிறுமையை ஆண்டவர் உன்னை விட்டு மாற்றி ஒரு மேன்மையை கர்த்தர் உனக்கு தரப்போ எங்க சிறுமப்படுத்தப்படுறீங்க எங்க சிறுமையா எண்ணப்படுறீங்க எங்கே அற்பமா எண்ணப்படுறீங்க அந்த இடத்துல அப்பா கனம் பண்ணுவாரு அதுதான் நம்முடைய தெய்வமாய் காணப்படுகிறாரு உங்களுக்கு நம்பிக்கையே வரல நம்பிக்கை இருந்த ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போயிருந்தேன் ஆமீன் ஸ்தோத்திரம் என்ன ஒரு தேவ மனிதர் தான் என்னை அழைத்து அந்த இடத்துக்கு என்னை அனுப்பினார் அந்த பாஸ்டர் என்ன கனம் பண்ணாம அப்படி ஒரு மாதிரி சின்ன பையன் என்ன பண்ண போறான் அப்படின்னு ஆமே அவருடைய எல்லா ஆக்டிவை பார்த்த உடனே தெரிந்தது இவன் சின்ன பையன் இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு அவர் அற்பமா எண்ணிட்டே இருந்தாரு ஆமே நமக்கு தெரியல ஆமீன் ஸ்தோத்திரம் அவங்க சொல்றதை கேட்டாலோ அவங்க பேசுறதை கேட்டாலோ நமக்கு தெரியும் அவங்க கனம் பண்ணல ஒரு மாதிரி அற்பமா நினைச்சிட்டே இருந்தாங்க அன்னைக்கு அந்த ஆலயத்தில் கர்த்தர் தம்முடைய கிரியைய வெளிப்படுத்தினாரு கூட்டம் முடிந்த பிறகு சொன்னாரு நீங்க வந்திருக்கும் பொழுது உங்களை அற்பமா தான் நினைச்சேன் ஆனா எங்க ஆலயத்தில் ஆண்டவர் இதுவரை கிரியை செய்யாத தம்முடைய வல்லமை ஆண்டவர் இங்க வெளிப்படுத்தினாரு எங்களோடு பேசினாரு எங்க சபையின் நிலவரத்தை பேசினாரு கர்த்தர் உணர்த்தினாரு கர்த்தர் எச்சரித்தாரு சில வெளிப்பாடுகளை கர்த்தர் உருவாக்கினாரு அப்படியானால் தேவ பிள்ளையே எந்த இடத்துல நீங்க அற்பமா எண்ணப்படுறீங்களோ எந்த இடத்துல நீங்க கனவீனப்படுத்தப்படுறீங்களோ எங்க மரியாதை இல்லாமல் காணப்படுறீங்களோ அதே இடத்துல அற்பமா எண்ணப்பட்ட இடத்துல நம்ம உயர்த்தி அழகு பார்ப்பதுதான் நம்முடைய தெய்வமாய் காணப்படுறாரு உங்க குடும்பத்தின் மத்தியில நீங்க அற்பமா எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறீங்க உங்க சொந்தத்தின் மத்தியில நீங்க அற்பமா எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறீங்க உங்க உறவுகளின் மத்தியில் அற்பமா எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறீங்க நேசித்தவர்களின் மத்தியில அற்பமா எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறீங்க இன்றைக்கு பகல் நேரத்தில் இந்த இடத்துல இருக்கிற சில பிள்ளைகளோடு இந்த சத்தத்தை கேட்கிற சில பிள்ளைகளோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வெளிப்படுகிறாரு அற்பமா எண்ணப்பட்ட உன்னை சிறுமையாய் பார்க்கிற உன்னை கர்த்தர் மேன்மையாய் பார்க்கிறாரு உன்னை கர்த்தர் கனப்படுத்துகிறாரு கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிறாரு மனுஷர்கள் சிறுமையாய் எண்ணட்டும் தேவ பிள்ளையே கர்த்தர் உன்னை கனப்படுத்துகிறாரு
சகலா ரகதல கடகதர பலகதர் யந்தலா உடமன சந்தலா உடமன கடகதுரியா இவளை கொண்டு என்ன முடியும் இவனை கொண்டு என்ன சாதிக்க முடியும் இவனை கொண்டு என்ன செய்ய முடியும் இவனை கொண்டு என்ன முடியும் இவன் ஞானம் இல்லாதவன் இவன் அறிவு இல்லாதவன் இவன் புத்தி இல்லாதவன் இவன் திறமை இல்லாதவன் இவன் ஆமென் எப்படியோ பட்டவன் ஓ மனுஷன் நம்ம அற்பமா எண்ணல கர்த்தர் நம்மை அற்பமா எண்ணல நீ அற்பமா எண்ணப்பட்டு எண்ணப்பட்டு எந்த இடத்துல சிறுமைய அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயோ அதே இடத்துல என் அப்பன் உன் சிறுமையை மாற்ற போகிறாரு எந்த குடும்பத்துல நீ சிறுமைப்படுறாய் எந்த தேசத்துல நீ சிறுமைப்படுறாய் எந்த இடத்துல நீ சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அதே இடத்துல கர்த்தரை நம்ப கூடுமானால் இன்னைக்கு அந்த சிறுமைய உன்னை விட்டு கர்த்தர் மாற்றுகிறாரு அவனுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்தை கர்த்தர் பார்த்தாரு இன்னைக்கு அற்பமா எண்ணப்படுகிற சகோதரி சகோதரா அருமையான சின்ன பிள்ளையே நீ படிக்கிற இடத்துல அருமையான தம்பி நீ கல்லூரியில நீ அற்பமா எண்ணப்படல இவன் ஞானம் இல்லாதவன் இவன் ஒண்ணுக்கு உதவாதவன் இவன் மந்த புத்தி இவன் திறமை இல்லாதவன் உன்னை மற்ற ஜனங்கள் ஆமென் மற்றவர்கள் கூட இருக்கிறவர்கள் உன்னை சிறுமைப்படுத்தி கொண்டே இருக்கலாம் உன்னை ஏளனம் பண்ணி பரிகாசம் பண்ணி கொண்டே இருக்கலாம் கர்த்தர் உன் சிறுமைய இன்னைக்கு ஆண்டவர் மாற்றுகிறாரு ஷாபால கத்தா ரபா கபா ரபா கபா ரபா உடபால கபார தி கபா ரபா உடமான சந்தலா எனக்கு தெரியல ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறாரு ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறாரு சில பிள்ளைகள் அழுது கொண்டே இருக்கிறீங்க நீங்க சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க சொந்தங்களின் மூலமாய் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க உங்கள் நேசித்தவர்கள் மூலமாய் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை கண் நோக்கி பார்த்த அதே தெய்வம் மனுபுத்திரரை நோக்கி பார்க்கிற தெய்வம் இன்னைக்கு உன்னை நோக்கி பார்க்கிறாரு உன் சிறுமைய கர்த்தர் இன்னைக்கு மாற்றுகிறாரு புறக்கணித்தார்களோ எந்த இடத்துல சிறுமைப்படுத்தப்பட்டு நீ வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ உன் குடும்பத்தில் நல்ல காரியத்தில் உன்னை ஏற்றலையோ நல்ல காரியத்தில் பங்கெடுக்க விடாமல் உன்னை தடுத்தார்களோ அதே குடும்பத்தின் மத்தியில் அதே சொந்தங்களின் மத்தியில் அதே உறவுகளின் மத்தியில் உன்னை புறக்கணித்தவர்களின் மத்தியில் என் அப்பன் உன்னை உயர்த்துகிறாரு அந்த குடும்பத்திற்கு நீ வேணும் அந்த வீட்டுக்கு நீ வேணும் அந்த தேசத்திற்கு நீ வேணும் அந்த வேலை பார்க்கிற ஸ்தலத்திற்கு நீ வேணும் நீ சிறுமைப்படுத்தப்பட்டாய் நீ சிறுமைப்படுத்தப்பட்டாய் நீ பரிகாசம் பண்ணப்பட்டாய் கர்த்தர் சொல்றார் மகனே அந்த இடத்துல உன்னை உயர்த்துவேன் அந்த இடத்துல உன் தலையை உயர்த்துவேன் அந்த இடத்துல உன்னை வாழ வைப்பேன் அந்த இடத்துல நல்லா இருப்பேன் அந்த இடத்துல ஆசீர்வாதத்தின் ஒரு பாத்திரமாய் நீ காணப்படுவாய் Oh, Jesus. உணர்த்தப்பட்டு கொண்ட இருக்கிற சில இடத்துல நீ போயிட்டு கண்ணீர் வடிச்சுதான் வந்த வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் நீ சில இடத்திற்கு போவதற்கே உனக்கு விருப்பம் இல்ல அந்த இடத்துல போனா என்ன பரிகாசம் பண்ணுவாங்க என்ன கேவலப்படுத்துவாங்க வெளிப்படுகிறார்கள் நீ சிறுமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உன் சிறுமையை கர்த்தர் மாற்றுகிறாரு
சிறுமை பட்டோரின் நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போகாதே. சிறுமை பட்டோரின் நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போகாதே. தம்மை தேடுவோரை கத்தர் கைவிடாரே, தேவன் நமக்கு அடைக்கலமே, தேவன் நமக்கு அடைக்கலமே. தம்மை தேடுவோரை கத்தர் கைவிடாரே, தேவன் நமக்கு அடைக்கலமே, தேவன் நமக்கு அடைக்கலமே. அந்த நேரமோ எப்போதுமே இயேசு எனக்கு ஒர்த்தாசை, இயேசு எனக்கு ஒர்த்தாசை. கட்டு மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும், இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும், இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எனக்கொத்தாசையே தினம் தப்பாமலே, இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே, இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எந்த நேரமோ எப்போதுமே இயேசு எனக்கு ஒர்த்தாசை, இயேசு எனக்கு ஒர்த்தாசை. பாடுகள் சகிக்க சென்ற காலம் பலன் தந்தாரே, சொல்லுண்ணா பாடுகள் சகிக்க சென்ற காலம் பலன் தந்தாரே. எந்த பாடாரெல்லாம் தேவ சித்தமெல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே, என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. எந்த பாழ்நாளெல்லாம் தேவ சித்தமெல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே, என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. எந்த நேரமோ எப்போதுமே இயேசு எனக்கு ஒர்த்தாசை, இயேசு எனக்கு ஒர்த்தாசை. ஒரு விசை கூட சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போகாதே. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போகாதே. தம்மை தேடுவோரே கத்த கைவிடாரே, தேவன் நமக்கு அடைக்கலமே, தேவன் நமக்கு அடைக்கலமே. தம்மை தேடுவோரே கத்தர் கைவிடாரே, தேவன் நமக்கு அடைக்கலமே, தேவன் நமக்கு அடைக்கலமேப்பட்டோரின் நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போகாதே. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போகாதே, 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 சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை கெட்டு போகாது. சகோதரி உன் நம்பிக்கை கெட்டு போகாது, தேவ பிள்ளை உன் நம்பிக்கை கெட்டு போகாது,
ஓ நீ நம்புகிறாயா நீ தெய்வத்தை நம்புகிறாயா அற்பமா எண்ணப்படுறாயா லேயோன் அற்பமா எண்ணப்பட்டது போல நீ அற்பமா எண்ணப்படுகிறாயோ உன் அற்பமான வாழ்க்கை மாறும் ஓ சிறுமை மாறும் கோ சிறுமை மாறும் கர்த்தரை நம்பு கர்த்தரை நம்பு நீ தெய்வத்தை தேடி வந்திருக்கிறாய் கர்த்தரை நம்பு உன் சிறுமை ஆண்டவர் மாற்ற போகிறாரே சிறுமை ஆண்டவர் மாற்ற போகிறாரு சிறுமை ஆண்டவர் மாற்ற போகிறாரு நம்புகிற பிள்ளைகள் மாத்திரம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் முதலாவது விண்ணப்பத்தை கேட்பாரு ரெண்டாவது அற்பமா எண்ணப்பட்ட உன் சிறுமை ஆண்டவர் பாத்திரலி உனக்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்குவாரு மூன்றாவது உபாகமத்தின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் 31 வசனத்தை வாசிக்கலாம் உபாகமம் 4:31 மூன்றாவது சொல்றேன் கர்த்தரை நம்புகிற தேவ பிள்ளையே ஆண்டவர் மூன்றாவது சொல்றாரு உங்களை நான் அழிக்க மாட்டேன் ஆமீன் ஸ்தோத்திரம் நீங்க அழிந்து போக மாட்டீங்க நீங்க தேசத்தில் நல்லா வாழ்வீங்க மாறி மாறி கைய பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தரை நம்புறது உண்மையானால் உன் குடும்பம் தேசத்தில் அழியாது நீங்க நல்லா வாழ்வீங்க கர்த்தர் நம்ம அழிக்க மாட்டாரு நம்முடைய சந்ததி அழிக்க மாட்டாரு நம்முடைய குடும்பத்தை அழிக்க மாட்டாரு நம்முடைய நன்மை அழிக்க மாட்டாரு அழிவு வராது தேவ பிள்ளையே நீங்க அழிக்கப்பட மாட்டீங்க நீங்க தேசத்தில் நன்றாய் சுயித்து வாழும்படியாய் கர்த்தர் தம்முடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்த போறாரு நேரம் இல்லாதபடினால் கர்த்தர் நம்மை அழிக்க மாட்டாரு கர்த்தர் தேசத்தில் நம்ம நல்லா வாழ வைப்பாரு நான்காவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் உபாக சங்கீதங்களின் புஸ்தகம் 113 சங்கீதம் ஆமீன் ஸ்தோத்திரம் 7:8 வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா கர்த்தரை நம்புகிறபடியினால் தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து ஆண்டவர் உயர்த்துகிறார் கவுனிங்க கவுனிங்க ஆண்டவர் குப்பையிலிருந்து ஒரு மனிதன் ஆண்டவர் உயர்த்த போகிறாரு இப்ப ஒண்ணு இல்ல தேவ பிள்ளைகளே இப்ப வெறும் தூசியிலையும் குப்பையிலையும் நீங்க கிடக்குறீங்க ஆனா இந்த தெய்வத்தை நம்புங்க அந்த குப்பையிலிருந்து கர்த்தர் உங்களை ராஜாவை போல கர்த்தர் வாழ வைக்க போகிறாரு நீங்க எத்தனை பேர் இதை நம்புறீங்கன்னு தெரியல இங்க இருக்கிற அநேக தெய்வ பிள்ளைகளை கேட்டா சொல்லுவாங்க ஒரு நாள் கஷ்டத்துலதான் கிடந்தேன் ஆண்டவரை பார்த்து ஜோமுன்னேன் ஆண்டவரை பார்த்து முறையிட்டேன் எங்க அம்மா அழுதாங்க எங்க அப்பா அழுதாங்க இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம் கத்திரங்களை நல்லா வைத்திருக்கிறாரு இன்னைக்கும் கஷ்டப்படுகிற குப்பையில கிடக்கிற தெய்வ பிள்ளையே இந்த வார்த்தையை நீங்க நம்ப கூடுமானால் இந்த இயேசுவை நீங்க நம்ப கூடுமானால் குப்பையிலிருந்து ஒரு மேன்மைய கத்தர் வைத்திருக்கிறாரு ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் வைத்திருக்கிறாரு நீ குப்பையில கிடக்கிற கத்தர் உன்னை உயர்த்தி ராஜாக்களோடு கத்தர் உட்கார வைக்க போகிறாரு எல்லாம் எழும்புங்க பார்க்கலாம் கண்களை மூடுங்க ஒரு நிமிடம் ஆண்டவரே உம்மை தான் நம்பி இருக்கிறாப்பா உம்மை நம்புகிறாப்பா உம்மை நம்புகிறேன் எத்தனை பேர் தேவ பிள்ளைகள் என்னை சொல்ல முடியும் உம்மை நம்புகிறாப்பா என் விண்ணப்பத்தை கேட்பீங்க நம்புகிற என்னுடைய விண்ணப்பத்தை கேட்பீங்க நம்புகிற என்னுடைய அற்பமான நிலவரத்தை அந்த சிறுமையை மாற்றுவீங்கப்பா நாம நம்புகிறேன் அநேகரை நான் அழிக்க மாட்டீர் ஆண்டவரே என்னை நல்ல வாழ வைப்பீர் ஆண்டவரே உம்மை நம்புகிறாப்பா குப்பையிலிருந்து ஒரு மேன்மை உங்களுக்கு உண்டு குப்பையில கிடக்கிறவங்களை ஆண்டவர் உயர்த்த போகிறாரு இப்ப ஒரு நிமிடம் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே இந்த இடத்துல வந்தது ஒரு மனுஷனை நம்பி நாங்க வரலப்பா ஒரு மனுஷனை தேடி நாங்க வரல இந்த ஆலயத்தில் இயேசு இருக்கிறீர் உம்மை நம்பி நாங்க வந்திருக்கிறோம்ப்பா ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து இன்னைக்கு ஒரு வார்த்தை நீங்க ஜோம் பண்ணிட்டு போக போறீங்க நான் கேள்விப்படுறப்பா நம்புகிறது வீணாய் போகாதுன்னு நான் கேள்விப்படுறப்பா ரெண்டு கரங்களை ஆண்டவரை பார்த்து எல்லாம் கண்ணை மூடுங்க யாரு வேடு பிள்ளைகள் எல்லாம் கண்ணை மூடுங்க பிள்ளைகளுக்கு சேர்த்து ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார் கண்ணை மூடுங்க பார்க்கலாம் இயேசுவே உங்களை நம்பி இருக்கிறப்பா அல்லேலூயா என்னை வெட்கமடையாதபடி செய்யுங்க ஆண்டவர்
நீங்க எல்லாம் சத்தமா ஆண்டவரை பார்த்து கேளுங்க பார்க்கலாம். நான் முடிக்க போற ஆண்டவரே, இந்த ஆலயத்துல எதுக்கு வர்றாப்பா? ஏன் நாங்க இங்க வர்றோம்? மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற தெய்வம் இங்க இருக்கிறீர். இயேசு இங்க இருக்கிறீரப்பா, நீங்க இங்க இருக்கிறீங்கப்பா. உம்மைதான் நாங்க நம்பி வர்றோம் ஆண்டவரே. நாங்க உம்மை ருசித்து இருக்கிறோம், உம்முடைய அன்பை ருசித்து இருக்கிறோம், உம்முடைய மகத்துவத்தை ருசித்து இருக்கிறோம், தெய்வத்தை ருசித்து இருக்கிறோம், தெய்வத்தை உடைய சரீரத்தில் தரித்து இருக்கிறோம். உம்மை நாங்க நம்பி இருக்கிறபடினால் நீர் எங்களை கைவிட மாட்டீர். ஷாபாலா கராபாலா துராபா கராபாலா கத்துராபா கத்திராபா கரபா உடாபாலா கத்துராபா கத்திராபா கரபா கரபாலா துரா கபோரியா உடாபாலா கபோரி. ஆண்டவர் இந்த ஆலயத்துல திரளான மக்கள் உம்மை நம்பிதான் வர்றாங்கப்பா, உங்களை நம்பித்தான் வர்றாங்க ஆண்டவரே, உங்களை நம்பித்தான் வர்றாங்கப்பா, உங்களை நம்பித்தான் வர்றாங்க. யாரையும் கைவிடாதுங்க ஆண்டவரே, ஒரு நபரையும் கைவிடாதுங்கப்பா, ஒரு நபரையும் கைவிட்டாதுங்க ஆண்டவரே. ஓ, ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறார்கள், ஜீவனுள்ள தெய்வத்தை பற்றி கொண்டிருக்கிறார்கள், ஜீவனுள்ள தெய்வத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். எங்கள் மக்கள் யாரையும் கைவிடாதீங்க ஆண்டவரே. உராபா ஷியாம் தராபாலா கராபாலா துரா கபோரியா உடபாலா கபோரி அந்தர பௌதரா சந்தல திரமன கடக துரியா. தாயே விசுவாசிங்க, அம்மா விசுவாசிங்க, விசுவாசிங்க, நம்புங்க ஆண்டவரை, நம்புங்க இயேசுவை, நம்புங்க. உங்க பிள்ளைக்கு சுகம் வேணுமா நம்புங்க, அற்புதம் நடக்கணுமா நம்புங்க, பிரச்சனை மாறணுமா நம்புங்க, போராட்டம் மாறணுமா நம்புங்க, தெய்வத்தை நம்புங்க. ஓ, நீ நம்புகிற தெய்வம் உன்னை கைவிட மாட்டாரே. ஆமென். சோத்திரம். ஒரு மனுஷன் சொன்னா இந்த ஆலயத்துல போங்க, இயேசு அற்புதம் செய்வார்னு சொன்னதுனால இங்க வந்திருக்கிறேன். எனக்கு இப்ப தெரியுது, நான் இயேசுவை நம்பி வந்திருக்கிறேன், இயேசு என்ன கைவிட மாட்டாரே. கையை தட்டி இப்ப துதிங்க பார்க்கலாம். நம்பிக்கைய சொன்னாய் அலைந்த வேளை இயேசுநாதரன் பக்கமாய் வந்தனரே. நம்பிக்கைய சொன்னாய் அலைந்த வேளை இயேசுநாதரன் பக்கமாய் வந்தனரே. பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தே, பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தே, இந்த பாரதில் என்னை வெற்றி சீரக்க செய்தே, இந்த பாரதில் என்னை வெற்றி சீரக்க செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே, இந்த நாத்துமனே சரை புகழ்ந்திடுவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே, இந்த நாத்துமனே சரை புகழ்ந்திடுவே. அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோ, தாம் அழைப்பது பிடிப்புடன் நிறுத்தவல்லோ. அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோ, தாம் அழைப்பதில் பிடிப்புடன் நிறுத்தவல்லோ. உழைத்திடுவோ மிக ஊக்கமுட, உழைத்திடுவோ மிக ஊக்கமுட, அங்கு பிழைத்திடவே அன்ப சமூக மதில், அங்கு பிழைத்திடவே அன்ப சமூக மதில். ஆனந்த பாடல்கள் பாடிடுவே, எந்த நாத்துமனே சரை புகழ்ந்திடுவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே, எந்த நாத்துமனே சரை புகழ்ந்திடுவே. கேட்கிடும் ஜீவனுள்ள தேவர்களானந்தபமதிக்கிடும் ஜீவனுள்ள தேவர்களானந்தபோதயமதை என்று மாறாமல் பதில் தரும் மன்னரிடம், என்று மாறாமல் பதில் தரும் மன்னரிடம். நம்பிக்கையற்றோராய் அழைத்த வேளை
இயேசுநாதன் பக்கமாய் வந்த கத்தர நம்பு, அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், விண்ணப்பத்தை கேட்பா, ஆமீன், சிறுமையை மாற்றுவா, ஆமீன், ஸ்தோத்திரம் உன்னை வாழ வைப்பா, ஆமீன், உன்னை குப்பையிலிருந்து கத்தர் உயர்த்துவா, ஆமீன், ஸ்தோத்திரம், கத்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காய் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், வந்து பங்கெடுத்த எல்லா மக்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஆமீன், ஸ்தோத்திரம், கத்தரை நம்பி ஜீவிக்க கத்தர் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அல்லேலூயா.